ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்னா கேட்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குளோபல் ஸ்கின்னு, கன் ஸ்கின்னு, எமோட் அதெல்லாம் தந்துட்டுருக்கோம் ஓகேங்களா, ஃப்ரீயாக. அதுக்கான ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எப்படி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி அதை டவுன்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது குரோம் ப்ரௌசர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவீங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணுங்கள், எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது. பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகேங்களா. என்னடா இதை கிளிக் பண்ணது வருது ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஒரு லிங்காக கூட இருக்கட்டும், இப்படி தான் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி வருன்றதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஓகேங்களா. எல்லா வீடியோஸுக்கும் நான் கொடுக்குற லிங்க் எல்லாம் இது மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதில் ஐ எம் நாட் யூ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் நாட் யூ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும் ஓகேங்களா. மாறிடுச்சு, கிளிக் டு கண்டினியூ மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா பார்த்துங்க, இங்கே ஒன்றுன்னு இருக்குது, இந்த ஒரு டேப் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் டு கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆச்சு, ஆட் பேஜ் ஓகேங்களா. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய பேஜுக்கு வந்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்ஸ் ஹியர், ஓட உங்களோட டவுன்லோட் லிங்க் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இதே மாதிரி ஆட் வரும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய பேஜுக்கு வாங்க. பழைய பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், எங்கன்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். ஐஎம்ஏ நாட்டு ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சா பாக்ஸு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் டிக் வரும். அதுக்கு முன்னாடி சில விஷயம் செய்ய வேண்டி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் கொடுத்து டிக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிராஃபிக் லைட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அந்த இமேஜில் எதாவது டிராஃபிக் லைட்டோ அதெல்லாம் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணோடனே க்ரீன் கலர் டிக் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். வழக்கம் போல் நம்மளுக்கு புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய இதுக்கு வாங்க. பழைய இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் ஓடும், அது 0 செகண்ட்ஸ் வரை வர வரை வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 0 செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, 15 செகண்ட்ஸ் முடிஞ்சு 0 செகண்ட்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா. வந்தோடனே கீழே பாருங்கள், கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் இதை யூசி ப்ரௌசரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. அதாவது எப்படின்னா இப்போ பாருங்கள், நீங்கள் புதுசாக ஓப்பன் ஆனதை க்ளோஸ் பண்ணோன்னே உங்களுக்கு பழைய வந்ததுன்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ட்ரைவ் ஆக்சுவலி இது ஓகேங்களா. இந்த டவுன்லோடு இருக்கு இல்லைங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், 1வது ஓகேங்களா. அதனால் மூலையில் ஒரு 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி, அதாவது ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் பாருங்கள், காப்பி பண்ணுற ஒரு பேடு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் யூசி ப்ரௌசரில் பண்ணால் பண்ண தேவையில்ல, பட் க்ரோமில் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் பட்டன் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் போகும் ஓகேங்களா. அதனால் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. இது மாதிரி அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும், அதனால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் வச்சுருந்தா அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இது மாதிரி வராது. அதாவது இந்த மாதிரி க்ரோமில் ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோனுக்குன்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும், அதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை ஓகே. டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ அந்த டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைவுக்குள்ளே போவோம், அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறோம். நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான் டவர்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகே. அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணது உங்களோட டவுன்லோட் பாத்தில் இருக்கும் ஓகே. எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு செட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா. ஓகே, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.